கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். உதவி திட்டம்னு இந்த திட்டத்துக்கு பேர் வைக்கலை, மாறாக உரிமை திட்டம் அப்படிங்கிற வார்த்தையை தான் பதிவு செஞ்சுருக்காங்க. உரிமைக்கு குரல் கொடுக்கணும், அதே நேரத்தில் உறவுக்கு கை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கலைஞர் அவர்களுடைய வார்த்தை. அதனால தான் உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படிங்கிறத தன்னுடைய பேனாவை பிடித்து கலைஞர் எழுதிய வார்த்தைகள் இன்னமும் நினைவில் இருக்குது. அந்த வகையில் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணாவினுடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த பெரும் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்காங்க. இதனால் பயனடையக்கூடிய குடும்பத்தினர் மட்டும் 1,06,50,000 பேர். இந்த 1,06,50,000 பேர் அப்படிங்கிறது பெண்கள். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு குடும்பத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு பெரும் பொறுப்புக்கு சொந்தக்காரர்கள். இன்னைக்கு டாஸ்மாக்ல குடிச்சிட்டு கணவர்மார்கள் தெருவில் படுத்து உறங்கினாலும் கவலை இல்லை, 1,000 ரூபாய் கலைஞர் உரிமை திட்டத்தின் மூலியமாக தனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரு நம்பிக்கையோடு இந்த விண்ணப்பத்துக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த தொடர்ந்து அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் 57,00,000 விண்ணப்பங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தகுதி இல்லாத நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்ணப்பங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அப்ளை பண்ண ஒவ்வொருத்தருக்குமே குறுஞ்செய்தி மூலமாக விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கு. இந்த 57,00,000 பேருடைய அந்த விண்ணப்பங்கள் ஏன் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களும் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுடைய விண்ணப்பங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சொந்தமாக கார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நேரடியாக போய் சோதனை பண்ண அதிகாரிகள் ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் உண்மையாகவே கார் வச்சுருந்துருக்கலாம், நீங்கள் தகுதி இல்லாத நபர்களாகிறீர்கள். இன்னொரு புறம் நீங்கள் அரசு வேலையில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, குறிப்பாக நீங்கள் மாநகராட்சியில் குப்பை எல்லக்கூடிய ஒரு அரசு பணியாளராக கூட இருக்கலாம், இல்லை மாநகராட்சியில் ஒரு ஆசிரியர் பணியை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரியாக கூட இருக்கலாம், இல்லை நகராட்சி ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய அரசு வேலைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட மகளிராக நீங்கள் இருப்பதை அதிகாரிகள் கண்டறிந்தால் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் பயன்பெற முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு குறுஞ்செய்தியாக வந்துவிடும். இன்னொரு புறம் இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய ஒரு நபராக இருந்தால், அதாவது ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு தான் வருமானம், அந்த வருமானத்தை தாண்டி அரசுக்கு நீங்கள் வரி செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தால், எப்படி நேரடியாக வரி மறைமுக வரி அப்படின்ட்டு இருக்கு. ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட இங்கே நம்ம வரி செலுத்திக்கிட்டு தான் இருக்கோம். பெட்ரோல் வாங்கினா கூட 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 1 ரூபா அப்படிங்கிறது நம்ம டேக்ஸாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம சாப்பிட போட ஹோட்டலில் சாப்பிட போனோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிறது ஒவ்வொரு வாங்கக்கூடிய கடலெண்ணிலிருந்து கடலை மிட்டாயில் இருந்து ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய தட்டு முதற்கொண்டு சிஜிஎஸ்டி நம்ம கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். எஸ்ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு தான் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். இந்த டேக்ஸ் கட்டக்கூடிய நபர்கள், அதாவது நேரடியாக வருமான வரி கட்டக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தார்களா மட்டும்தான் உங்களுக்கு இதில் 1,000 ரூபாய் கொடுக்கப்படாது அப்படிங்கிறத எஸ்எம்எஸ்ஸாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக ஜிஎஸ்டி வரி கட்டுறதுக்கும் வருமான வரி கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் உங்களுக்கு நேரடியாக குறுஞ்செய்தி மூலியமாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். சரி, இந்த தகவல்கள் எல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு, ஆனால் எங்கள் வீட்டில் கார் கிடையாது, நான் அரசு வேலையில் வேலை பார்க்கல, நான் வருமான வரி கட்டலை, அப்போ வருவாய்த்துறை அதிகாரிகள் நான் எப்படி தொடர்பு கொண்டு மறுபடியும் என்னுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்க முடியுமா அப்படின்னா, எஸ் இட்ஸ் பாசிபிள். இதுதான் இந்த திட்டத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த திட்டத்தில் மறுபடியும் விண்ணப்பித்து நீங்கள் தகுதியுடைய நபராக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும், தகுதியுடைய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஏறும். இதற்கு மாவட்ட கலெக்டர்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இதில் எவ்வளவு 1,000 கோடி ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 12,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. முதற்கட்டமாக ஒவ்வொரு மாதமுமே முதல் வாரத்தில் ஒவ்வொரு மகளிருடைய விண்ணப்பம் அளித்து அதில் தகுதியுடைய நபர்களுக்கான அந்த 1,000 ரூபாய் அப்படிங்கிற உரிமைத்தொகை அப்படிங்கிறது மகளிருடைய அந்த அக்கௌண்ட்டில் கொடுக்கணும்.
ஏடிஎம் கார்டு கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கும். இந்த செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதிக்குள்ளே ஒரு வாரத்திற்குள்ளே எல்லா மகளிருக்குமே ஏடிஎம் கார்டு கொடுப்பதற்கான வேலைகளையும் செய்கிறதுக்கு அரசு தயாராகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஏடிஎம் கார்டு இல்லாட்டி கூட டைரெக்டாக அக்கௌண்ட்டில் பணம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்கில் நேரடியாக போய் பணத்தை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எளிமையாக ஏடிஎம் கார்டு மூலமா எடுக்கிறதுக்கான வாய்ப்பையும் அரசு ஒரு வார காலத்திற்குள் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. இன்னொரு புறம் இந்த அண்ணாவினுடைய பிறந்தநாளில் இந்த பெரிய திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தோம். இதே மாதிரியான வேறு பல திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. மகளிருக்கான உரிமைத்தொகை அப்படிங்கிறது ஒரு புறம், பொங்கலுக்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க, இந்த கவர்மெண்ட்டில் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. டெல்லியில் மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரம்மாண்ட திட்டத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. அதே மாதிரியான மாடல் ஸ்கூல் திட்டத்தை நம்முடைய அரசு பள்ளிகளில் செயல்படுத்துவதற்கான முயற்சியை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு எல்லா மாநிலங்கள்லேயுமே முன்னோடி மாநிலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது அனைத்து மாணவர்களுக்கும் சத்தான உணவோடு சேர்த்து அந்த முட்டையும் சேர்த்து வழங்கக்கூடிய ஒரு நடைமுறையை தமிழ்நாடு கவர்மெண்ட் அமல்படுத்திக்கிட்டு இருக்கு. விமர்சனங்களை தாண்டி இந்த காலை உணவு திட்டத்தை தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், மற்ற மாநிலங்கள், அண்டை மாநிலங்கள் எல்லாமே அதிகாரிகளை அனுப்பி தமிழ்நாடு இதை எப்படி செயல்படுத்துது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு வந்து அங்கே போய் அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சி. நம்முடைய தேர்தல் வாக்குறுதி, திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியே பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி அப்படின்னு. ஸோ இலவச பேருந்து வசதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கர்நாடகாவினுடைய தேர்தல் அறிக்கையில் வச்சு இன்றைக்கி கர்நாடகா காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னா, பெண்களை எளிமையாக அவங்களுடைய வாழ்வியலை எளிமையாக்குவதற்கான வாய்ப்பும், அரசு செய்யக்கூடிய உதவி அல்ல அது அவர்களுக்கான உரிமை, அந்த உரிமையை கட்டாயம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் தமிழ்நாடு கவர்மெண்ட், திமுக அரசு அதை சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக. சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய அரசு சமத்துவத்தையும் பேணி பாதுகாக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு புறம் டாஸ்மாக், இன்னொரு புறம் வந்து இலவசமாக பெண்களுக்கு வந்து சில சலுகைகளை கொடுத்துக்கிட்டு இருக்க அரசு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாமே கூக்குரல் எழுப்பி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில், இது உதவித்தொகையல்ல உரிமைத்தொகைன்னு பேர் வச்சிருந்ததன் மூலமா மக்களிடத்தில் நேரடியாக இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பையும், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை உடனுக்குடனே சரி செய்கிறதுக்கான வாய்ப்பையும், கலெக்டர்கள் மாவட்ட கலெக்டர்களே முதல் வாரத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுக்கு. அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இந்த உரிமைத்தொகை திட்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனுக்குடனே சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மகளிருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே மாதத்தில் வந்து ஒரு கோதுமை கிடைக்கல, அரிசி கிடைக்கல, ஜீனி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை எளிமையாக போர்ட்டலில் போட்டு அதன் மூலமா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க. மற்ற மாநிலங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுயாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இலவசங்களை தாண்டி ஒரு காலத்தில் கலைஞர் வந்து வீடு வீடுகளுக்கு தனியாராக கலைஞர் தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒன்று கொடுத்தாங்க. செய்தித்தாள்களை தாண்டி மக்கள் டிவியை பார்த்து செய்திகளை எளிமையாக தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு, படிப்பு கொடுத்துட்டோம், அடுத்ததாக தகவல் தொடர்பு சாதனங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால அந்த இலவசங்கள்ங்கிற வார்த்தையை மட்டும் தேர்தல் நேரத்தில் பெரிய அளவில் அரசியலாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டிலையும் கலைஞர் டிவி அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனால தான் மக்கள் செய்திகளையும் இசைகளையும் நாடகங்களையும் பார்த்து ரசிக்க முடியுது. மக்களுடைய வாழ்வியலில் எளிமையாக கொண்டு போய் சேர்த்த ஒரு விஷயங்கள் தான் தகவல் தொடர்பு சாதனங்கள். அந்த வகையில் அது இலவசமாக இல்லாமல் மக்களுக்கான உரிமையாக மாற்றி காட்டியது தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் சிறப்பான ஆட்சியை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை கிரிட்டிசிசம் பண்ணக்கூடிய வகையில் எதிர்கட்சியினர் ஒருபுறம் டாஸ்மாக திறந்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சாலும், மறுபுறம் மகளிருக்கான ஒரு சிறப்பான சேவையையும் அவர்களுக்கான உரிமையையும் மீட்டெடுக்கக்கூடிய வகையில் இது கண்ணகி வாழ்ந்த புண்ணிய பூமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் திமுக அரசு. கண்ணகிக்கு சிலை வைத்ததோடு மட்டுமல்லாமல் கேள்வி கேட்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களுக்கான உரிமையை மீட்டெடுத்து கொடுப்பதும் இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கடமை அப்படிங்கிறத உணர்ந்து தான் திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிற பேரில் செப்டம்பர் 12ஆம் தேதி சிறப்பான ஏற்பாட்டோடு இந்த
உரிமை தொகை வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்காங்க. அதற்கு பிரசாத் சிக்னேச்சர் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.